இயற்கையான ஒரு சூழ்நிலைக்கே கொண்டு போகப்பட்டிருக்கும். இப்ப இந்த மின்சாரம் வந்து நம்ம ஒரு நாள் நம்ம வீட்டுல சட் டவுன் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னு சொன்னா அதற்கு தேவையான பொருட்கள் முதல் நாள் கேசிபில இருந்து நமக்கு என்ன கொடுத்துடுறாங்க, நாளைக்கு இது கரண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நாள் எழுந்திரிச்சு கரண்ட் போறதுக்குள்ள அதுக்கு நமக்கு என்னெல்லாம் கரண்ட்னால செய்யக்கூடிய வேலைகளோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணி வச்சிருவோம், செஞ்சு வச்சிருவோம் இல்லையா. மோட்டர் போட்டு தண்ணி எல்லாம் நிரப்பி வச்சிருவோம் இல்லையா, சமையலுக்கு உண்டான தேங்காய்லாம் அரைச்சு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. இந்த மாதிரி மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ இந்த ஆன்லைன்ல எல்லாம் எல்லா கிளாஸ்களும் பார்த்துட்டு வரோம், டிவிலையும் கூகுள் மீட் மூலமாக பார்க்கும் நம்ம நிறைய கிளாஸ்கள் பார்த்துட்டு வரோம். இதற்கு நம்ம லேப்டாப் ஆகட்டும் டிவி ஓடுறதுக்காகட்டும் கரண்ட்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு பொருளாக மாறிட்டு வந்துட்டு இருக்குது. அப்ப கரண்ட் இல்லைன்னு சொன்னா நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, அன்னத்த வாழ்க்கை வந்து வாழ்றது ரொம்ப ஒரு சிரமமான சூழ்நிலைக்கு நம்ம மாற்றப்படுறோம் இல்லையா. அப்போ இந்த நிலை மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்க போன வகுப்புகள்லயே இதனுடைய இன்ட்ரொடக்ஷன் எல்லாம் படிச்சிருப்பீங்க. 8வது வகுப்புல நிலை மின்சாரம் இயற்பியல் பாடத்துல லாஸ்ட் பாடமான நிலை மின்சாரம்னு சொல்லக்கூடியது ஒரு இன்ட்ரொடக்ஷன் என்னன்னு சொல்லி படிச்சிருக்கிறீங்க இல்லையா. அதாவது உரசுதலின் காரணமாக பொருள்களுக்கு மின்னேற்றம் அடையக்கூடிய தன்மை உண்டு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இப்போ நம்ம பாட புத்தகத்துல கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு மாணவிக்கு வந்த சந்தேகத்தை பாருங்க. இந்த மாணவியினுடைய சந்தேகம் என்னது, அறிவியல் கண்காட்சிக்கு போன இந்த மாணவியினுடைய ஒரு சோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மின் சுற்றை பாக்குறா. பாக்குற போது அந்த மின் சுற்றுல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இருக்குது, இரண்டு வகையான மின் சுற்றுகள் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குது. இந்த இரண்டு வகையான மின் சுற்றுகள்லையும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய பல்பும் மின்கலமும் ஒரே வகையான பல்பும் மின்கலங்கள். ஆனால் இணைப்பு முறை என்ன ஏற்பட்டிருக்குது, இணைப்பு முறையில மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இந்த இணைப்பு முறை மாற்றம் காரணமாக அந்த பல்பினுடைய ஒளி தீவிரத்துல வித்தியாசம் காணுது. அப்ப அந்த மாணவியினுடைய சந்தேகம் என்ன, ரெண்டு மின் சுற்றுகள்லயுமே பயன்படுத்தக்கூடிய மின் விளக்கு ஒரே போலதானே இருக்குது, மின்கலமும் ஒரே மாதிரிதானே இருக்குது, எதனால இந்த ஒளி தீவிரத்துல வித்தியாசம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக்கும் நம்ம மாணவியினுடைய சந்தேகம். மாணவிக்கு மட்டுமல்ல பாடபுத்தகத்துல வரக்கூடிய மாணவிக்கும் நம்மளுக்கும் நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் ஏற்பட்டது உண்டு இல்லையா. வழக்கம் போல நம்ம இந்த பாடம் படிச்சு முடிக்கிற போது உங்களுக்கே என்ன பண்ண முடியும்ப்பா, இந்த மாணவியினுடைய சந்தேகத்திற்கு பதில் அளிக்கிறதுக்கு உங்களால முடியும் சரியா. அப்போ இந்த நம்ம என்ன போன வகுப்புகள் எல்லாம் என்ன படிச்சிருந்தோம்னு சொன்னோம், உரசுதலின் காரணமாக பொருள்கள் மின்னேற்றம் அடைகின்றன. அப்படி மின்னேற்றம் அடைந்த பொருள்கள் பிற பொருள்களை மின்னேற்றம் அடைய, அந்த மின்னேற்றம் அடைந்த பொருள் பிற பொருள்களை மின்னேற்றம் அடைய செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. உதாரணமா தலை எண்ணெய் இல்லாத தலையில ஒரு பிளாஸ்டிக் அளவு போலையோ ஒரு சீப்பையோ வச்சு நம்ம என்ன பண்றோம், நல்லா ரப் பண்றோம், நல்லா தேய்க்கிறோம். தேய்ச்சிட்டு அந்த தேய்ச்ச பகுதி நல்லா உரசம் இல்லையா, உரசினதுக்கு அப்புறம் அந்த உரசின அந்த பகுதி அளவு போல என்ன பண்றோம், சின்ன சின்னதா நம்ம கீழே என்ன பண்றோம், சின்ன சின்னதா பேப்பர் கிழிச்சு போட்டுறோம். கிழிச்சு போட்டு அந்த அளவு போல அந்த பேப்பர் கிழிச்சதனுடைய அருகில கொண்டுட்டு போற போது என்ன ஆகும், அந்த அளவு போல் அந்த கீழே இருக்கக்கூடிய பேப்பர் துண்டுகளை ஈர்க்கக்கூடியத நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. அப்ப பிற பொருள்களை அது என்ன பண்ண செய்யுது, மின்னேற்றம் அடைய செய்யுது அப்படின்னு சொல்லினா நம்ம பார்த்துருக்க உண்டு. இனி நம்ம எலக்ட்ரோஸ்கோப் நிலை மின்காட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம பாட புத்தகத்துல 6.1a சொல்லக்கூடியதுல நிலை மின்காட்டினுடைய படம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துல பாருங்க, அதாவது இந்த நிலை மின்காட்டி நம்ம கியூஆர் கோடு பயன்படுத்தின அந்த வீடியோவும் கூடி பார்த்துட்டு நம்ம இந்த இதுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க என்ன பண்ண முடியும், பதில் அளிக்கிறதுக்கு முடியும். பாருங்க இந்த நிலை மின்காட்டியில என்ன பண்ணப்பட்டிருக்குது, நேர் மின்னேற்றம் அடைய செஞ்ச நிலை மின்காட்டியாகவாக்கும் இந்த மின்காட்டிகள் இருக்குது. இதுல இருந்து நம்ம பாடபுத்தகத்துல ஒரு 2-3 கேள்விகள் கொடுத்திருக்கிறாங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறது பதில் எழுதலாமா கவனிங்க. மின்னேற்றம் செய்யப்பட்ட நிலை மின்காட்டியில் மின்சாரம் எவ்வகையை சார்ந்தது, எந்த வகையை சார்ந்தது, ஓட்டமுடையதா நிலையானதா, நிலையானது, என்னது நிலையானது. அடுத்த கேள்வி, சுவிட்ச் ஆன் செய்யும் போது இம்மின்னேற்றத்திற்கு நேரிடுவது என்ன,
பண்ணுவோம்னு எலக்ட்ரோஸ்கோப்ல இருக்கக்கூடிய சுவிட்ச் ஆன் பண்ணற போது அந்த எலக்ட்ரான்களுக்கு என்ன நேரிட்டது, மின்னேற்றத்திற்கு என்ன நேரிட்டது அப்படின்னு சொல்லி பாக்குற போது என்ன நேரிடுது, எலக்ட்ரான்கள் பூமிக்குள் செல்கின்றன. இதன் மூலம் நேர் மின்னேற்றம் என்ன ஆக்கப்படுது, நடுநிலை ஆக்கப்படுகிறது. இந்த மாதிரியான ஒழுங்கமைப்புல மின்சாரம் தொடர்ச்சியா பாஞ்சுட்டு இருக்குமா? உனக்கு கேள்வினது இந்த மாதிரியான ஒரு நம்ம எலக்ட்ரோஸ்கோப்ல மின்சாரம் சுவிட்ச் ஆன் பண்ணி மின்சாரம் கொடுக்குற போது தொடர்ச்சியா இந்த மின் சுற்றுல தொடர்ச்சியா மின்சாரம் பாய்ஞ்சிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்ற போது இல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும்தான் அந்த எலக்ட்ரோஸ்கோப்ல என்ன ஆகுது, மின்னோட்டம் பாய்கிறது. இனி அடுத்தது நம்மளுக்கு கையில ஒரு மின் விளக்கு, ஒரு சுவிட்ச், ஒரு பேட்டரி இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண சொல்றாங்க, ஒரு மின் சுற்று அமைக்க சொல்றாங்க. இந்த பொருட்களை எல்லாம் வச்சு நம்ம என்ன பண்றோம், ஒரு மின் சுற்று அமைக்கிறோம். இந்த மின் சுற்று அமைக்கிற போது நீங்க என்ன பண்ணுவீங்க, பேட்டரியினுடைய இரண்டு முனைகள்ல இருந்து ரெண்டு வயர்கள் எடுத்துட்டு ஒன்னு என்ன பண்றீங்க, பல்புலையும் இன்னொன்னு என்ன பண்றீங்க, சுவிட்சிலையும் கனெக்ட் பண்றீங்க. கனெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம், நம்ம ஒரு மின் சுற்று அமைச்சிட்டோம். இந்த மின் சுற்று அமைச்சிட்டு இந்த மின் சுற்றுல நம்ம சுவிட்ச ஆன் பண்ணும் போது இதுல என்ன ஆகப்படுது, மின்னோட்டம் அந்த மின் சுற்றுல தொடர்ந்து பாயும் இல்லையா, மின்னோட்டம் என்ன பண்ணுது, அந்த மின் சுற்றுல தொடர்ந்து பாய்கிறது. அப்படி இந்த பாடப்புத்தகத்தில் நமக்கு அதனுடைய சர்க்கியூட் அந்த சுற்றுப்படம் கொடுத்துருக்குறாங்க. கவனிங்கப்ப 6.1 பின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தை ஒண்ணு கவனிங்க, இந்த மின் சுற்றுல சுவிட்ச் ஆன் செய்கிற போது மின்னோட்டம் தொடர்ச்சியாக நிலை நிற்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. தொடர்ச்சியா நிலை நிற்கும் காரணம் என்னது, இதுல கனெக்ட் பண்ணிருக்கிறது என்னது, மின்கலம் இல்லையா, பேட்டரியாக்கு இதுல கனெக்ட் பண்ணிருக்கிறோம். கனெக்ட் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ற போது அந்த மின் சுற்றுல மின்சாரம் தொடர்ச்சியாக நிலை நிற்கும். தொடர்ச்சியாக நிலை நிற்பதன் காரணமாக என்ன ஆகுது, பல்பு கண்டினியூஸா தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா, இந்த கேள்விக்கு பதில் எழுத முடியும் இல்லையா, பதில் இப்ப நான் சொல்லிட்டேன், அதை வச்சு என்ன பண்றீங்க, பாடப்புத்தகத்துல கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் எழுதுறீங்க, சரியா? இப்போ நம்ம 6.1A அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தையும் 6.1B சொல்லக்கூடிய படத்தையும் ரெண்டையும் கம்பேர் பண்ற போது அந்த கம்பேர் ஒப்பீடு செய்கிறோம். அப்ப என்னவா இருக்குது, 6.1A மின்சாரம் என்னப்படுது, தொடர்ச்சியாக நிலை நிற்பது கிடையாது, குறிப்பிட்ட நேரம் ஒரு கொஞ்ச நேரம் தான் அதுல வந்து மின்சாரம் பாய்கிறது. அதே இது 6.1B என்ன பண்ணப்படுது, பல்பு தொடர்ச்சியாக ஒளிர்வதன் காரணமாக அந்த இடத்துல அந்த மின் சுற்றுல தொடர்ச்சியாக மின்சாரம் பாயுது அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியுது, முடிவுக்கு வர முடியும். சரியா, கவனிங்க, மின்னேற்றங்களின் இயக்கம் மின்னோட்டத்தை தோற்றுவிக்கிறது, கடத்திகளில் சுதந்திர எலக்ட்ரான்கள் வழியாகவும் மின் பகு பொருள்களின் வாயுக்களிலும் அயனிகள் வழியாகவும் மின்னோட்டம் தோன்றுகிறது. அதை மார்க் பண்ணிக்க, புக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கீங்க, சரியா? இனி இந்த மின்னோட்டம் பாயற மாதிரி ஒரு நம்மளுக்கு எந்தெந்த வகையில மின்னோட்டம் பாய்கிறது, என்னென்ன சூழ்நிலைகள்ல எப்படி ஓட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுத்துட்டு, அதாவது சின்ன சின்ன படங்கள் கொடுத்துருக்குறாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு சூழ்நிலைகள் என்னெல்லாம் சூழ்நிலைகள் கொடுத்துருக்குறாங்க, அந்த சூழ்நிலை பயன்படுத்தக்கூடிய இடத்துல ஓட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது பாருங்க, ஒரு பால் வந்து கீழே போடுற மாதிரி ஒரு படம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் தண்ணீர் வந்து ஓடுவதாக, தண்ணீர் வந்து ஒரு பாத்திரத்துல இருந்து வடிஞ்சு வருவது மாதிரி ஒரு ரெண்டு படங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது வந்து சூழ்நிலைகள், இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல எந்த சூழ்நிலையில எந்த ஓட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்டவணையை என்ன பண்றீங்க, நிரப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நான் சொல்றேன் பாருங்க, சூழ்நிலை ஓட்டம் என்னெல்லாம் சூழ்நிலைகள், பந்து வீழ்வது, உயரத்தில் இருந்து என்ன ஓட்டம் எப்படி இருக்கும், உயரத்தில் இருந்து கீழாக இருக்கும். அடுத்து காற்று வீசுவது, காற்று வீசுவது எப்படி இருக்கும்பா, அழுத்தம் கூடிய பகுதியில் இருந்து அழுத்தம் குறைந்த பகுதிக்கு காற்று வீசுகிறது. அடுத்து தண்ணீர் பாய்வது, தண்ணீர் பாய்வது எப்படி, உயரம் கூடிய பகுதியில் இருந்து தாழ்ந்த பகுதிக்கு. அப்போ இந்த
இந்த சூழ்நிலைகளையும் ஓட்டத்தையும் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரிஞ்சுது, அனைத்து வகையான ஓட்டங்களும் எல்லா வகையான ஓட்டங்களும் நடக்க வேண்டும் என்றால் என்ன தேவை, இரண்டு வேறுபட்ட சூழ்நிலைகள் தேவை, இரண்டு வேறுபடுள்ள இரண்டு இடங்கள், ஆற்றல் நிலையில வேறுபாடு இருக்கக்கூடிய இரண்டு நிலைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரிஞ்சது இல்லையா. ஒண்ணு அழுத்தம் கூடின பகுதி, இன்னொரு ஆற்றல் நிலைனா அழுத்தம் குறைந்த பகுதி, அதே மாதிரி உயரம் கூடின பகுதி, உயரம் தாழ்ந்த பகுதி. இந்த மாதிரி ஆற்றல் நிலையில வேறுபாடு இருக்கக்கூடிய இடங்கள், இரண்டு இடங்கள் தேவை. அதுக்கு அடுத்தது பாடத்தில் கொடுத்திருக்கக்கூடிய 6.3a b அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு படங்களையும் நம்ம என்ன பண்றோம், நல்லா பார்த்துட்டு இது ரெண்டையும் ஒண்ணு கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். ரெண்டு படங்களையும் ஒண்ணு பாருங்க. 6.1a பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதிகள் இருக்கு, ஏன்னு சொல்லக்கூடிய பகுதியும் பி சொல்லக்கூடிய பகுதியும் இருக்கு இல்லையா. இந்த ஏன்னு சொல்லக்கூடிய பகுதியில தண்ணீர் மட்டம் கூடுதலாகவும் பி சொல்லக்கூடிய பகுதியில தண்ணீர் மட்டம் ஏ கம்பேர் பண்ற போது குறைவாகவும் இருக்குது. பிங்கிற படத்துல ஆற்றல் மட்டம் ரெண்டு ஏ பி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளிலும் சமமாக இருக்குது இல்லையா. இதுல ஒரு வால்வு பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு படங்களையும் கம்பேர் பண்ணிட்டு இந்த வால்வ அது கொடுத்துருக்கக்கூடிய வால்வை நம்ம ஓப்பன் செய்கிறோம்னு சொன்னோம், ஓப்பன் திறந்துட்டோம்னு சொன்னோம்னா எந்த படத்துல தண்ணீர் ஓட்டம் நடைபெறும், படம் 6.3a பிலியா எதுல தண்ணீர் ஓட்டம் நடைபெறும், ஏல தான் தண்ணீர் ஓட்டம் நடைபெறும் இல்லையா. காரணம் உயரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர் அதனுடைய நிலையாற்றல் எப்படி இருக்குது, கூடுதலாக இருக்குது, அந்த கூடுதலாக இருக்கக்கூடியது குறைந்த பகுதியை நோக்கி செல்கிறது. அப்ப ஏன்னு சொல்லக்கூடிய பகுதியில் இருந்த தண்ணீர் வால்வு மூலமாக பி அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு வந்து ரெண்டும் சமமாக வரக்கூடிய லெவல் வரைக்கும் வரும் இல்லையா. இப்ப நம்ம பாடபுத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் எழுதி பார்க்கலாம். அடைப்பானை திறந்தால் எதில் தண்ணீர் ஓட்டம் நடைபெறும், எந்த படத்துலப்பா, 6.37 எதனால, ஏ பகுதியில் பி பகுதியை பொறுத்து தண்ணீர் மட்டம் கூடுதல். அப்ப ஏனுடைய நிலையாற்றல் எப்படி இருக்குது, கூடுதலாக இருக்கிறது. ஆற்றல் நிலையில் வேறுபாடு இயற்பியல் அழுத்தம் வேறுபாடு காரணமாக தண்ணீர் ஓட்டம் நடைபெறுகிறது. சரி, இதே மாதிரி நம்மளுக்கு 6.4 அப்படின்னு சொல்லக்கூடிய படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு சாவி என்ன பண்ணப்பட்டிருக்குது, ஒரு பல்போட இணைக்கப்பட்டிருக்குது. பி அப்படின்னு சொல்லக்கூடிய முனையும் கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய முனையும் சுதந்திர முனையாக இருக்குது. பின்னு சொல்லக்கூடிய முனையும் கியூன்னு சொல்லக்கூடிய முனையும் சுதந்திர முனையாக இருக்குது. அதுல ஒரு சாவியும் ஒரு பல்பும் இணைக்கப்பட்டிருக்குது. இது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மின் சுற்றுல நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணினோம்னு சொன்னா மின்னோட்டம் பாயுமா, மின்னோட்டம் பாயுமா, மின்னோட்டம் பாயாது. காரணம் என்ன, பி கியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு முனைகளும் சுதந்திர முனைகளாக இருக்குது. அது என்ன இல்ல, மின்னழுத்த வேறுபாடு அங்க என்ன கொடுக்கறது முடியல, பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அந்த இடத்துல இல்லாததன் காரணமாக அதன் வழியாக என்ன செல்றது இல்ல, மின்னோட்டம் தொடர்ந்து செல்வது இல்லை. அப்ப பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அதாவது மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தா, இரண்டு முனைகளுக்கு இடையில் மின்னோட்டம் பாய வேண்டும் என்றால் அப்புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு இருக்க வேண்டும். மின்னழுத்தம் கூடிய பகுதியில் இருந்து குறைந்த பகுதிக்கு மின்னோட்டம் பாயும். மின்னழுத்த வேறுபாட்டினுடைய அலகு வோல்ட் வி அப்படிங்கிற எழுத்தாலையும் அதை அளக்கு பயன்படக்கூடிய கருவி வோல்ட் மீட்டர். ஒரு புள்ளியில் இருந்து வேறொரு புள்ளிக்கு ஒரு கூலும் மின்னோட்டத்தை கொண்டு சேர்க்க ஒரு ஜூல் வேலை செய்யப்பட்டால் அப்புள்ளிக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு ஒரு வோல்ட் ஆகும். ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு கொண்டு செல்ற போது ஒரு கூலும் வேலை செய்யப்பட்டதுன்னு சொன்னா அந்த இடத்துல வோல்டேஜினுடைய அளவு எவ்வளோ, ஒரு வோல்ட் அப்படின்னு சொல்லி.
மின் அழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். என்னதுப்பா மின் அழுத்த வேறுபாடு. இனி இதுல இருந்து நம்ம கேள்விக்கு விடையெழுத முயற்சி பண்ணலாம் பாருங்க. சுவிட்சை ஆன் செய்தால் மின் விளக்கு ஒளிருமா? மின் விளக்கு ஒளிருமா? ஒளிராது. காரணம் என்ன? பி கியூ என்ற புள்ளிகளுக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு இல்லாததன் காரணமாக மின் விளக்கு ஒளிராது. அப்போ இதுல மின் விளக்கு ஒளிரணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? பிக்கும் கியூக்கும் இடையில தொடர்ச்சியான மின்னழுத்த வேறுபாடு அளிச்சோம்னு சொன்னா இந்த இடத்துல என்னாகும்? மின் விளக்கு ஒளிரும். மின் இயக்கு விசை அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மின் இயக்கு விசை EMF அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். எலக்ட்ரோ மோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நம்ம புத்தகத்துல இன்னொரு படம் கொடுத்திருக்காங்க கவனிங்கப்பா. அதாவது 6.5 அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துல பகுதி ஏ பகுதி பின்னு சொல்லக்கூடிய இரண்டு பகுதிகள் இருக்குது. இந்த இரண்டு பகுதிகளிலுமே தண்ணீர் மட்டம் வந்து லெவல் எப்படி இருக்குது? வேற வேற லெவல்ல தான் நிக்குது தண்ணீர் மட்டம். இதுல என்ன நினைச்சிருக்கிறாங்க? ஒரு பம்பு கனெக்ட் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்கப்பா? ஒரு பம்பு கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த பம்பின் மூலமாக நம்ம வால்வை திறக்கிற போது அந்த பம்பு ஆன் பண்ற போதும் என்ன ஆகுது? ஏ பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் எங்க வருது? பி பகுதிக்கு வருகிறது. வால்வின் வழியாக ஏ பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் பி பகுதிக்கு வந்து மீண்டும் என்ன பண்ணுது? பி பகுதியில் இருந்த தண்ணீர் நம்ம மோட்டரை இயக்குவதன் காரணமாக என்னாகுது? மீண்டும் ஏ பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இப்படி இந்த இதுல தொடர்ச்சியா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா என்னாகுது? நீர்மட்டத்துல வேறுபாடு இல்லாமல் தொடர்ச்சியா இயங்கிட்டு இருக்குது. மோட்டரை இயக்குவதன் காரணமாக ஏ பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வால்வை திறக்கிற போது பி பகுதிக்கு போயிட்டு பி பகுதியில் இருந்த தண்ணீர் என்ன பண்ணுது? மோட்டர் வழியாக மீண்டும் ஏ பகுதிக்கு கொண்டு விடப்படுகிறது. அப்போ இதுல தண்ணீர் மட்டம் எப்பவுமே எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி அமையும் இல்லையா? அப்ப இது என்ன? தண்ணீர் வந்து தீர்றதுக்கு உண்டான சூழ்நிலை உருவாகுமா? இல்ல, ஏ பகுதியில இருந்து வந்த தண்ணீர் வந்து பி பகுதிக்கு போயிட்டு மீண்டும் அது ஏ பகுதியிலே போய் சேர்றதுக்காக இது ஒரு சுழற்சியாக நடைபெற்றுகிட்டே இருக்கும். அடைப்பான திறக்கிற போது வால்வை திறக்கிற போது தண்ணீர் தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும். வெளி ஆற்றல் உறைவிடமான நீர் இயக்கும் எந்திரத்தின் செயல்பாட்டின் காரணமாக மின்னழுத்த வேறுபாட்டை நிலைநிறுத்தும் தண்ணீர் பாய்வது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். மின் இயக்கு விசை அப்படின்னு என்ன? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? ஒரு கடத்தியின் முனைகளுக்கு இடையில் மின்னழுத்த வேறுபாட்டை நிலைநிறுத்துவதற்கான திறனே மின் இயக்கு விசை அப்படின்னு சொல்லி பேர். ஒரு மின் உறைவிடம் திறந்த மின் சுற்றில் இருக்கும் போது அதன் முனைகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடாகும் அம்மின்கலத்தின் EMF. ஒரு மின்கலத்தின் EMF அளவிடுவது வோல்ட் என்ற அலகிலாகும். இந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய வேற சில உதாரணங்கள் என்னன்னு சொல்லி எழுதலாமா? என்னெல்லாம் இந்த EMF தொடர்ந்து பாய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு எதெல்லாம் சொல்லலாம்? மின் இயற்றி, டைனமோ, மின்கலம், இதெல்லாம் என்ன சொல்லலாம்? உதாரணமாக சொல்லலாம். இந்த மின் இயற்றியில நடக்கக்கூடிய ஆற்றல் மாற்றம் என்ன? ஆற்றல் மாற்றம் நீங்க நடத்துது மின்னியற்றியில என்ன ஆற்றல்? எந்திர ஆற்றல் என்ன ஆற்றலாக மாற்றப்படுகிறது? மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. அதே மாதிரி அதற்கடுத்து மின் கலத்துல பேட்டரியில என்ன ஆற்றல் மாற்றம் நடக்குது? வேதி ஆற்றல் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. இப்போ நம்மளுக்கு இந்த பாடத்திட்டத்துல கொடுத்திருக்கக்கூடிய இந்த அதாவது தண்ணீர் பாயக்கூடியதும் இந்த மின் சுற்றுல மின்கலம் பாயறத பொறுத்து ஒரு சின்ன அட்டவணை கொடுத்திருக்காங்க. 6.2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அட்டவணையை நம்ம என்ன பண்ணலாம்? நிரப்பலாமா?
தொடர் இணைப்பு முறையில் இணைக்கப்பட்டுள்ளது. இப்ப 1.5
கலங்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், ஒரு மின் சுற்று அமைக்கிறோம் அப்படின்னு சொன்னான். இதுல மொத்த வோல்டேஜ் எவ்வளவா இருக்கும், நான்கு மின்கலங்கள் பயன்படுத்துறோம் சொன்னா. அப்ப அதனுடைய மொத்த வோல்டேஜ் என்னவா இருக்கும், மின் அழுத்தம் சமம் நம்பர் ஆஃப் பேட்டரிஸ் பெருக்கல் அதனுடைய எனர்ஜி, எவ்வளவு அதுல மின்னழுத்தம் இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ மின்னழுத்தம் என், மின்னழுத்தம் சமம் என் இன்டூ இ அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை மின்கலங்கள் பயன்படுத்துறோம் சொன்னோம், 1.5 வோல்ட் இருக்கக்கூடிய நான்கு மின்கலங்கள். அப்ப நாலு பெருக்கல் எத்தனை வோல்ட்ல இருக்கக்கூடிய மின்கலம்பா, 1.5. அப்ப அதனுடைய மின் அழுத்தம் எவ்வளவாக இருக்கும், 6 வோல்டேஜாக இருக்கும். எவ்வளவு இருக்கும்பா, 6 வோல்டேஜாக இருக்கும். சரியா, இத இந்த மின் சுற்ற நம்ம எப்படி வரையலாம், இந்த நான்கு பேட்டரிகள் 1.5 வோல்ட்ல இருக்கக்கூடிய பேட்டரிகள் பயன்படுத்தி எப்படி ஒரு மின் சுற்று வரையலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது உன வரைஞ்சு பார்க்கலாம். பாருங்க, நான்கு பேட்டரிகள் பிளஸ் மைனஸ் சொல்லக்கூடியது, நான்கு பேட்டரிகள் கொடுத்துட்டு அத என்ன பண்றோம், 3 வோல்ட் எவ்வளவு கிடைக்கும், அதுல மொத்த மின்னழுத்தம் எவ்வளவு கிடைக்கும், 3 வோல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணலாம், நம்ம மின் சுற்று வரையறதுக்கு முடியும். சரி மாணவர்களே, இதுல இனி இந்த பாடத்துல இருக்கக்கூடிய தொடர் இணைப்பு பக்க இணைப்பு பத்தியும் அதுல வரக்கூடிய கொஞ்சம் மின்னோட்டத்தை பத்தியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம்.